நீங்கள் உட்கார்ந்தபடி வேலை செய்கிற மாதிரி தொழிலில் இருக்கீங்களா? இல்லை அதிகப்படியான நேரம் உங்கள் பயணத்தில் உட்கார்ந்துக்கிட்டே செலவிடுறீங்களா? இல்லை அளவுக்கு அதிகமாக படம் பார்க்குறீங்களா? வாழ்க்கையில் நிறைய நேரத்தை உட்கார்ந்தபடி செலவு பண்ணுறீங்களா? இந்த வீடியோவை முழுமையாக கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உட்கார்ந்துக்கிட்டே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ சேதம் விளைவிக்கிறீங்க, அதை எப்படி சரி செய்கிறதுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் ரஞ்சனி, யோக ஆசிரியர், ஆத்மிக் யோகாவிலிருந்து. இன்றைக்கி நம்ம 4-5 நம்மளோட மாற்றம் உன் கையில் இலவச ஆன்லைன் 21 நாள் யோகா வகுப்பு. இந்த ஒர்க் ஷாப்போட முந்தைய வீடியோஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 4-5 தொடர்ந்து அமர்வது புகைப்பிடித்தலுக்கு சமமா? வாங்க பார்க்கலாம். அதிகப்படியான நேரம் உங்களோட சேர்ல நீங்க முக்கியமா காலை கீழே தொங்க போட்டு உட்கார்றப்போ என்ன நடக்குது? முதல் விஷயம், இரத்த சுழற்சி தடுக்கப்படுது. ரெண்டாவது விஷயம், நம்மளையும் அறியாம நம்ம ரொம்ப நேரம் நம்மளோட உடம்ப ஒரு மோசமான நிலையில வச்சுட்டு உட்கார்ந்துடுறோம். முதல்ல இரத்த ஓட்டத்துக்கு வருவோம். உங்களுக்கு தெரியுமா நம்ம உடம்புல 2 இருதயம் இருக்கு? ரெண்டாவது இதயம் எதுன்னு தெரியுமா? தெரிஞ்சா நான் சொல்றதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல முதல்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட இதயம் இங்க மேல இருக்கு. இங்க இருக்கிற இந்த இதயம் தான் தலை முதல் கால் வரை இரத்த ஓட்டத்தை செயல்படுத்துதுன்னு. ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, கால்கள்ல இருக்கிற ரத்தம் திரும்பி எப்படி மேல வருது? அதுவும் புவியீர்ப்பு விசையை தாண்டி மேல வரணும். எப்படி? 3வது கேள்வி, நிணநீர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிணநீர் திரவம், இது ஒரு நிறமற்ற திரவம். இது ஒரு கழிவு வடிகால் அமைப்பு நம்மளோட உடம்புக்கு. இதுவும் நம்மளோட தலை முதல் கால் வர ஓடிட்டு இருக்கு. இது எப்படி ஓடுது அப்படின்றது தெரியுமா? கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரே பதில், நம்மளோட உடல் இயக்கம். நம்ம உடல் இயங்கிறது மூலியமா நம்ம எலும்பு தசைகள் அசைந்து நம்மளோட ரத்தமாக இருக்கட்டும் நிணநீராக இருக்கட்டும் அதை உடல் முழுவதும் ஓடுறதுக்கு உதவி புரியுது. இதை விளக்க இந்த சோதனை நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது ஒரு தண்ணி பாட்டில், இது உங்கள் நரம்புன்னு வச்சுக்கோங்க, உள்ளே ஓடுறது உங்களோட ரத்தம்னு வச்சுக்கோங்க. இப்போ கால்கள்லேருந்து இது திரும்ப மேலே வரணும். உங்களோட உடல் இயங்குறப்ப உங்களோட எலும்பு தசைகள் என்ன செய்யும்னா இந்த நரம்பை அழுத்துது. இப்படி அழுத்துறது மூலியமாக ரத்தம் மேலே உந்தப்படுது. இப்படி மேலே போகிற ரத்தம் திரும்பி கீழே வராமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே நம்ம நரம்புகளில் வால்வ்ஸ் இருக்கும். அதனால் மேலே போகிற ரத்தம் திரும்பி கீழே வராது. இந்த மாதிரி நம்ம உடம்பில் ரத்தத்தையும் நிணநீரையும் ஓட்ட வைக்கிறதுக்காக நம்மளோட நரம்புகள் தசைகளுக்கு நடுவில் இருக்குது. இப்போது நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிட்டு உடம்பை இயக்காமல் இருந்தோம்னா என்னாகும்? இந்த இரத்த ஓட்டமும் நிணநீர் ஓட்டமும் குறைக்கப்படுது. நிணநீரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிணநீர் நம்மளோட உடம்பில் நிறைய விஷயங்களுக்கு பொறுப்பாக இருக்குது. நம்ம உடம்பில் ரத்தத்தில் இருக்க கழிவுகளை அகற்றதாக இருக்கட்டும், நோய் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதா இருக்கட்டும், நம்மளோட சிறுகுடல்லிருந்து கொழுப்பு மாலிகூல்ஸை ரத்தத்தில் கலக்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேலையை நிணநீர் செய்து நம்ம தான் அதோட சக்தி ஆற்றல உட்கார்ந்தே குறைக்கிறோம். எப்பெல்லாம் நம்ம உடலை இயக்குறோமோ, உடற்பயிற்சி, ஓட்டம், ஆட்டம், விளையாட்டுன்னு உடலை இயக்குறோமோ அப்பெல்லாம் நம்மளோட உள்ள இருக்கிற அக்னி தூண்டப்படுது. இந்த அக்னி நம்ம உள் உறுப்புகளை நல்ல வேலை செய்ய வைக்குது, நம்மளோட இரத்த ஓட்டத்தையும் நிணநீர் ஓட்டத்தையும் அதிகரிக்குது. ஆனால் இந்த அக்னி ரொம்ப குறைவாயிடுது நம்ம உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட 2வது இதயத்தை பற்றி. இந்த 2வது இதயம் எது தெரியுமா? நம்மளோட கணுக்கால் தசைகள். இதுதான் நம்ம கால்களில் இருக்கிற ரத்தத்தை புவியீர்ப்பு விசையை தாண்டி உடலில் மேலே அனுப்புது. இப்படி அனுப்பி நம்மளோட இதயத்துக்கு ஒரு தோழனா 2வது இதயம்ன்ற பெயரை பெற்றிருக்கு. நம்ம ரொம்ப நேரம் காலை கீழே தொங்க போட்டு உட்கார்றதுனால நம்ம கணுக்காலை அசைக்க மாட்டோம். அப்படி அசைக்காததுனால அதால் இயங்க முடியாது. இது நம்மளோட இதயத்துக்கு வேலை பலுவை அதிகரிக்குது. இது நம்மளோட இரத்த ஓட்டம் நிணநீர் ஓட்டத்தையும் பாதிக்குது. இவ்வளோ விஷயம் பேசி நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா?
உங்களோட உடம்பை அசைங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காதீங்க. 30 நிமிஷமோ 40 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு 4 அடி 5 அடியாவது எடுத்து வைங்க. இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட இருதயம் பாதுகாக்கப்படும். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்விகளுக்கு 1க்கும் மேற்பட்ட கேள்விக்கு ஆமாம்னு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தினசரி நீங்கள் ஒரு தலைகீழ் ஆசனமாவது செய்யணும். சிரசாசனம், சர்வாங்காசனம் மாதிரியான ஆசனங்கள். அதை கண்டிப்பாக ஒரு குரு கிட்டேருந்து கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி விபரீத கரணி ஆசனம் செய்யலாம். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஆழ்ந்த சுவாசம். உங்களோட உதர விதானம், அதாவது உங்கள் டயஃப்ரம், உங்களோட மார்பகம், உங்களோட தோள்பட்டை, இப்படி பல தசைகளை அசைக்கும் இந்த யோக சுவாசம். இதையும் கற்றுக்கிட்டு பயிற்சி செய்யுங்க. இது ரெண்டுமே உங்களோட இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவும். இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஏதாவது ஒரு தலைகீழ் ஆசனம் 5 நிமிஷத்துக்கு பயிற்சி பண்ணுங்கள். யோக சுவாசம் 5 நிமிஷத்துக்கு பயிற்சி பண்ணுங்கள். ஒரு சின்ன குறிப்பு, நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டால் உங்களோட காலை சும்மா ஆட்டிக்கிட்டே இருங்க. உங்கள் காலை ஆட்டுறது மூலியமாக நீங்கள் உங்கள் கணுக்கால் தசைகளை உபயோகிக்கிறீங்க. அதனால் உங்களோட இரத்த ஓட்டம் அதிகமாகும். என்னதான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் புகைப்பிடித்தலையும் உட்காந்துருக்கிறதையும் நான் ஒப்பிட்டிருந்தாலும் உட்காந்துட்டு இருந்தா உங்கள் உடம்புக்கு மட்டும்தான் ஆபத்து, ஆனால் புகைப்பிடிக்கிறதுனால உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பேராபத்து, சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்து. அதனால் ரொம்ப நேரம் உட்காராதீங்க, புகை கண்டிப்பாக பிடிக்காதீங்க. எங்களோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்களோட ஆத்மிக் யோகா வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை என்னிடம் டைரெக்டாக கேட்கலாம். இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள், உற்றார், உறவினர்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நல்ல விஷயம் அவங்களையும் போய் சேரும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.